ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 134வது சங்கீதம் 2வது வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக கை எடுத்து துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது வேதத்தில் என்னெல்லாம் கர்த்தர் செய்வார் என்று ஒரு 5 குறிப்புகளை சொல்கிறேன். 1, ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருக்கு நேராக நம்முடைய கைகளை ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, 2 நாளாகமும் 6:26 வசனத்தில் சாலமோன் தன்னுடைய தேவனுக்காய் கட்டின அந்த பெரிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனிடத்தில் சில காரியத்தை முன்வைக்கிறார். அதில் 1, 2 நாளாகமும் 6:26 ஆண்டவரே, எவராயிருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு நேராக அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார். சாலமோன் சொல்லுகிறான் வசனம் 27, அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் அவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு நீ மலையை கட்டளையிடுவீராக என்று சொல்லுகிறான். ஆலயத்திற்கு நேராக கையெடுக்கும் பொழுது தேவன் நடக்க வேண்டிய வழிகளை போதிப்பான். 2, அதே 2 நாளாகமும் 6:29, இந்த ஆலயத்திற்கு நேராக ஒருவன் தன்னுடைய கைகளை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களுடைய சகல விண்ணப்பத்தையும் கேட்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நீர் பலன் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆலயத்திற்கு நேராக கையெடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நீர் பலன் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3, அதே 34வது வசனத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு நேராக அவர்கள் வேண்டிக் கொள்வதின்படி எல்லாம் நீ செய்வீராக. எங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக ஒரு தேவனுடைய பிள்ளை தன் கைகளை ஏறெடுத்து துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அதன்படியெல்லாம் நீ செய்வீராக என்று அங்கே ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் வாக்குகளை சாலமோன் கேட்கிறார். 4:34-35 ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு நேராக ஒருவன் கையெடுத்து உம்மிடத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது அங்கே சாலமோன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நீர் அவர்களை விசாரிப்பீராக. நல்லது, ஆலயத்திற்கு நேராக ஆலயத்தில் கையெடுக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் விசாரித்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 5, வசனம் 38-39, ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார், நீர் மன்னிப்பீராக என்று சாலமோன் சொல்லுகிறார். மறந்து விடாதீர்கள், ஆலயத்திற்கு அவருக்கு நேராய் கைகள் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், வழிகளை போதிக்கிறார், கர்த்தர் பலன் அளிக்கிறார், வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் செய்கிறார், கடைசியாய் நம்மை மன்னித்து நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது கர்த்தருக்கு நேராய் உங்களுடைய கைகளை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சொந்தமாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். மே காட் பிளஸ் யூ.